Namaste to all. Dear children, today you are going to learn Hindi consonants ta to ma. Okay, ta to ma. How to write? I will write and show you. Listen carefully. Okay. இதே மாதிரி உங்களுக்கு லெட்டர்ஸ் கொடுத்தா நீங்கள் என்ன எழுதுவீங்க, ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறது தெரியாததுனால நான் எழுதி காட்டுறேன். உங்களுக்கு நல்லா கவனமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஓகே, வில் ஸ்டார்ட். டா 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 னா ஃபர்ஸ்ட் லெட்டர் டா. ஹவு டு ரைட், லிசன் கேர்ஃபுல்லி. தா, இந்த எழுதுகிற மெத்தடு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தா தா தா. ஃபஸ்ட்டு லெட்டர் தா, தா வரிசையில் ஃபஸ்ட் லெட்டர் தா. நெக்ஸ்ட் லெட்டர் டா, டா. இப்படி எழுதணும்னா இப்போட்டு ஒரு ரவுண்டு போடணும், மேலே கோடு போடணும். ஃபஸ்ட் இப்படி போட்டு ஒரு ரவுண்டு, ஒரு சர்க்கிள் இப்படி போட்டால் அது வந்து டா லெட்டர். ஓகே, வெரி ஈஸி தான். டா ட, இது டா. இது கொஞ்சம் அழுத்து சொல்ல ஹா சவுண்ட் வெல்கம். நெக்ஸ்ட்டு டா, டிஏ டா. இது ஈஸி தான், ஒரு கோடு போட்டு. அப்புறம் இங்கிலீஷ் லெட்டர் இருக்கு இல்லையா, எஸ் அது அப்படியே போட்டால் டா, டிஏ டா, டிஏ டா 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 டா. அடுத்த லெட்டர், நெக்ஸ்ட் லெட்டர் டா. இது டிஏ டா, அதனுடைய அழுத்து சொல்ல டா. இந்த டா ஃபஸ்ட்டு டா இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு டா அப்படி போட்டு அதில் ஒரு ரவுண்டு இப்படி உள்ளே போட்டால் அது டா. டா எழுதும் போதே நல்லா கவனிச்சுக்கணும். டா அடுத்தது அந்த வரிசையில் டா ட ட ட லாஸ்ட் லெட்டர் நா. நா நா ஹவு டு ரைட் சி. நா நா இதெல்லாம் எழுதி முடித்த பிறகுதான் இந்த கோடு, மேலே கோடு போடணும், சரியா? நிறைய பசங்க ஃபஸ்ட்டு கோடு போட்டுட்டு திருப்பி எழுத ஆரம்பிப்பாங்க, அப்படி எழுதக்கூடாது. நா நா. ஓகே, இது என்ன, இது ரீட் பண்ணுங்க. டா ட ட ட ந. ஓகே, அகைன் ஐ வில் ரைட் அண்ட் ஷோ. டா ட ட ட ந. ஓகே சில்ட்ரன், டா ட ட ட ந. ஓகே, டா ட ட ட ந, அது எப்படி எழுதணும்னு படிச்சிங்க இல்லையா. அடுத்தது தா வரிசை, இதெல்லாம் ஒரு வரிசை. தா ட ட ட ந.
Listen carefully. Ta. 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 Next letter. Ta. Ta. Noda. Aluthu. Ta. The ha sound varanum. Tha. 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 Okay. Tha. 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 Next letter. Da. We taan put on liya. Ta. First ta. அதல பே இழுத்து விடும் அது த த த த த த த அடுத்தது த த த பாத்தீங்களா இது கொஞ்சம் கவனமா பார்க்கணும் த இது வந்து ஃபுல்லா போட கூடாது பாதி தான் போடணும் இங்க கேப் தெரியணும் கேப் இருக்கு இங்க த கேப் இருக்கு த த இங்க கேப் வரணும் ஓகே த த த த அடுத்த லெட்டர் லாஸ்ட் ந ந ந ந ந நீங்க தமிழ்ல என்னென்ன படிச்சீங்க கா ங சா ஞ ட ந த ந இப்போ ஹிந்தியில இந்த எஸ் எஸ்ட்ரா இருக்கிற அந்த மூணு ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குது தமிழில் கிடையாது ஓகே ட காங்க சாங்க டானா தானா இப்போ ட ட ட ட ந த த த த ந எல்லாம் படித்தோம் இல்லையா அடுத்தது பா ப ப ப ம இது எப்படி எழுதுறதுன்னு பாருங்க ஓகே லிசன் கேர்ஃபுல்லி பா 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 போட்டு அப்புறம் ப ப ப நெக்ஸ்ட் ப ப ஒரு கட் இப்படி போட்டா ப ப பிஏ ப ப ப நெக்ஸ்ட் லெட்டர் ப ப ப அடுத்தது ப ப பிஏ பிஹெச்ஏ ப பாரத் அப்படி சொல்ற போட்டு இந்த மாதிரி
இதுக்கு மட்டும்தான் ஜாயின் பண்ணணும், ஃபுல்லாக ஜாயின் பண்ணக்கூடாது. இங்கே கேப்பு தெரியணும், கேப் இருக்கணும் இந்த லெட்டருக்கு. கேப் பா. ஓகே, பா ப ப ப. லாஸ்ட் லெட்டர் பா வரிசையில் இது மா. அது எப்படி எழுதுறதுன்னா இப்படி போட்டு இது ஃபுல்லாக போட்டுக்கலாம். மா போட்டு மா மா மா. ஓகே, பா ப ப ப மா. இப்போ தமிழில் நீங்கள் என்னென்ன படிச்சீங்க? உயிர், உயிர் மெய் எழுத்துக்கள் காங்கா சாஞ்சா தா நா தா நா பா மா. இந்த இடையில் இருக்கிற இந்த மூணு லெட்டரும் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குது, தமிழில் வராது. ஓகே, இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரெண்டாவது தா இருக்கு இல்லையா, அந்த தா இன்னொருத்தர் எழுதுறேன். தா இந்த தா தா வரிசையில் த. இதில் ஃபுல்லாக போடக்கூடாது, ஆஃப் தான் போடணும். இங்கே கேப்பு தெரியணும், கேப் இருக்கணும். இதே மாதிரி இன்னொரு லெட்டர் த. தா வரிசையில் நாலாவது லெட்டர் இந்த மாதிரி எழுதணும். தா இங்கே மட்டும்தான் கோடு போடணும், இதில் கேப் இருக்கணும். அதேமாரி இன்னொன்று ப ப ப ப இந்த இதுக்கும் ஃபுல்லாக போடக்கூட கோடு போடக்கூடாது, கேப்பு தெரியணும். இந்த இதெல்லாம் ஃபுல்லாக போடக்கூடாது, இந்த மாதிரி போட். ஓகே, இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். த த ப இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபுல்லாக போடக்கூடாது. சரியா, இப்போ ரீட் பண்ணுங்கள். ட ட ட ட ண த த ட த ந ப ப ப ப ம. இது வரைக்கும் நீங்கள் எழுதி படிச்சுட்டீங்க இல்லையா, வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லாமல் எழுதுங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள் இந்த வீடியோவை. ஓகே, தட்ஸ் ஆல் டுடே சில்ட்ரன். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.